ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீ வைஷ்ணவர்களான நமக்கு வந்து வேதம் ஒரு சிறந்த பிரமாணம் அது வைதீகர்களான மகர்ஷிகள் அருளி பண்ண கிரந்தங்கள் பரம வைதீகர்களான ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் வேத வேத்யானான பகவான் திருவாய் மலந்தருளிய கீதா சாஸ்திரம் இந்த மூணுமே சிறந்த பிரமாணங்கள் நமக்கு எல்லாருக்கும் உபய வேதாந்தத்துக்கும் உபய வேதாந்த வேத்தியான பகவானுக்கும் உண்டான பெருமைகள் எல்லாம் இது எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் அடியேன் இந்த பதிவில் விண்ணப்பிக்கிறேன் வேதங்களும் வேத முதல்வனும் அப்படின்னு ஸ்ரீ ஊவி வேலுக்குடி வரதாச்சாரியார் சுவாமிகள் செய்த உபன்யாசத்தை ஒட்டி இந்த பதிவு அமைஞ்சிருக்கு நம்ம சம்பிரதாயத்தில் கிருஷ்ணத்ரயம் அப்படின்னு மூணு பேரை நம்ம சொல்றோம் அதில் முக்கியமானது பகவானான கீதாச்சாரியன் கிருஷ்ண பரமாத்மா அடுத்ததாக கிருஷ்ண தவிபாயனர் அப்படின்னு சொல்ற வியாசர் பராசரர் அதுக்கு அடுத்தபடியாக நம்மாழ்வார் பெரியவாச்சான் பிள்ளையும் அதில் சேர்த்துக்கலாம் இவர்கள் சொன்ன வேதங்களும் வேத முதல்வனும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் சர்வோபிஷதே கோபாலநந்தன பார்த்தோ கீதாமிருதம் மஹத் அப்படின்னு சொன்ன மாதிரி உபனிஷத்துக்கெல்லாம் ஒரு பசு அப்படின்னாக்கா அதை கரப்புறவன் வந்து கண்ணன் அர்ஜுனன் வந்து கன்றா இருப்பவனா ஞானி வந்து அந்த பால குடிப்பவன் எந்த ஒரு யார் ஞானியோ கீதைன்றது வந்து அதுதான் பால் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார் சர்வோப நிஷதோ காவக தோக்தா பார்த்தே வத்சக சுதிர்போக்தா துக்கம் மகத் அப்படின்னு கீதையில வந்து பரமாத்மா அனைத்துக்கும் வேதாந்த வாதத்தை வந்து பிரணாமம் சொல்லிருக்காங்க வேதத்தை காக்கறதுக்காகவே சம்ரக்ஷணத்திற்காகவே வேத கொள்கைகளை வந்து நிலநாட்டுறதுக்காக அவதாரம் பண்ணவன் இவருக்கு அடுத்தபடியா அந்த அம்சாவதாரமா பிறந்த கிருஷ்ண கிருஷ்ண தைபாயனர் அப்படின்னு ஸ்ரீ வேதவியாசரை கொள்ளலாம் சகோவாச வியாச பராசாரிய அப்படின்னு பராசுரருடைய புத்திரனான அந்த வியாசர் சொன்னார் அப்படின்னு வேதமே இவரை கொண்டாடுறது பராச்சாரிய பசுத ുക്തീമോധൃതാം സംസാഗരാത്നിവിധി ഭവ്യഭവ പ്രാണാത്മസീവനം അപീന പൂർവാചാര്യൂരക്ഷിതം ബഹുദിവ്യാഹൂഹസ്ഥിതാം ആനീധാം നിജാരസൈ സമസയോമാബന്ധു അൻവഹം അപീന ഉപനിഷത്തിനുടേ വന്ന് மத்திய பார்க்கடல் மத்தியிலிருந்து எடுக்கப்பட்டதும் சம்சாரமான அக்னியிலிருந்து அந்த தாபத்தினால பரமாத்மாவை பெறாத ஜீவாத்மாவளை உஜீவகம் பண்றதும் பூர்வாச்சாரியார்கள் நன்கு ரட்சிக்கப்பட்டதும் அப்பேற்பட்ட நிலையில ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிற அக்ஷரத்தால் சொல்லப்படுறது வந்து இந்த வேதாந்தத்துக்கு வியாக்கியானமாக அவர் சொல்லுற பிரம்மசூத்திரத்தையும் எல்லாரும் கொண்டாடுறா வியாசர் பண்ணுது ஆத்தஸ்த குலபதே அப்படின்னு நம்ம சொல்ற பிரபன்ன ஜலகூட கூடஸ்தராக இருக்கிற கிருஷ்ணா தத்துவத்தை சொல்ற நம்மாழ்வாரும் கூட சேர்ந்துக்கிறார் வேதம் செய் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு அவருக்கு ஒரு பிரசித்தி இருக்கு மறைப்பார் கடலை திருநாவின் மந்தரத்தை கடைந்து துறைப்பால் படித்து ஆயிரத்தின் சுவையமுர்தம் கரைப்பாம்பினை பள்ளியான் அன்பர் இட்டம் கழிந்திருந்த நிறைப்பான் கடலன்றி சண்ம விடாய்க்கு நிகழில்லையே அப்படின்னு சொல்றபடி வேதாந்த ஷீல சாகரத்தை கடைஞ்சி திருவாய் மொழியா கொடுத்திருக்கார் நம்மாழ்வார் பக்தாமிரதத்தை நாம் வந்து உய்யும் பொருட்டு வழங்கிய அருள் இல்லார் இவர் அவர் செய்து திருவாய் மொழி வேதமாகவும் வேத உபபிரமணமாகவும் இன்னிக்கும் போற்றப்படுறது வேத வேத்தியான பகவான் வைதிகரான பராசரர் பரம வைதிகரார பராங்குசர் நம்மாழ்வார் வேதாந்த சாரபூதமான அர்த்த விசேஷங்களை சொல்லியிருக்கா இது ஸ்ரீவைஷ்ணவா எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது இந் இவாலதான் கிருஷ்ணத்ரயம் அப்படின்னு இந்த மூணு பேரையும் சொல்றாரு இந்த மூணு பேர் கூட இன்னொருத்தரை சேர்த்தனும் அப்படின்னாக்கா திருவாராத எம்பெருமான்களை கிருஷ்ணனை போலவும் மகர்ஷியில கிருஷ்ண தை தைபானரை போலவும் ஆழ்வார்கள நம்மாழ்வார போலவும் கிருஷ்ணா கிருஷ்ணா தத்துவத்தை போலவும் பூர்வாச்சாரியர்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிருஷ்ணனுடைய திரு அவதார விசேஷமாகவும் கிருஷ்ணன் அப்படின்னு அவருக்கே ஒரு பேரு அப்படி பெரியவாச்சான் பிள்ளை அவருக்கு இருக்கார் இதையில சொன்ன மாதிரி வேத வித்துன்னு பகவான் தன்னையே சொல்லிக்கிறான் வேத வேத்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறான் நம்ம வந்து வேதங்களும் வேத முதல்வர்களும் அப்படின்னு நம்ம பார்க்குற இந்த தலைப்புல வேதங்கள் என்ன சொல்றது என்ன பிரமாணங்கள் வேத முதல்வன் யார் அப்படின்னு யாரை அறுதி இட்டு சொல்றது அப்படிங்கிறத வரப்போற பதிவுகளில் பாப்போம்